கம்ப ஊத்தாத காட்டு காய்ச்ச வந்துட போதே. உங்க அத்தமைய மேல மஞ்ச தண்ணி ஊத்தத்தா ஊத்து. ஏ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆத்தானே சொல்லிட்டா ஊத்துங்கம்மா ஊத்துங்கம்மா. போமாமா கோயில்பட்டி வீரலட்சுமி சிம்ரன் சொல்லிருச்சு அதே மாதிரி உனக்கு வெக்கமா இல்ல ஆட்ட வெட்ட சொன்ன கைத்த வெட்டிட்டு வெட்டியாச்சான்னு கேக்குறீங்க அங்க பாரு தலையோட சேர்த்து ஆடு என்ன மாதிரி பறக்குது அது பர்த் நாட்டை வாங்கினது அநேகமா அங்க போயிட்டே நிக்கும் நம்ம பசப்பிடிச்சு போக அது ஓடியார சரியா இருக்கு புடிச்சு போலாம் ஏய் மாப்ள 10 நிமிஷத்துல கடை வரல வெட்டு உனக்குதான் போய் புடி மாப்ள மாமு இந்த புடி போய் புடியா அடியே ஜெயகொடி அம்மா இந்த தீய கொஞ்சம் குறடி சரிமா ஆத்தா இந்த கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட போடு அளவா போடுமா ஏ பெரியாத்தா அந்த பூண்டா செடி கறியை மட்டும் எனக்கு தனியா ஒதுக்கி வைக்க நீ திங்கிற சைஸை பார்த்தா எனக்கு எலும்பு கூட முடிஞ்சான்னு நினைக்கிறேன் வைக்கிற மாதிரி கரண்டியை மட்டும் காட்டு அதுவும் இல்லையா கட்டுன சேலையோட கூட அனுப்பியா போத மத்ததான் நாங்க பாத்துக்கிறோம் என்னங்கப்பா சரிதானா வெறும்பிள்ளை கூட கட்டிக்கிறோம் மாமே காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சு விடுமாமே மனசுல என்னதே நினைச்சிருக்க மலைச்சாமி அதான் சொல்லுங்க பால்சாமி கல்யாணங்கிறது நம்ம கையில இல்லப்பா அதுவும் கைவிடி வரணும் இல்லையா நானும் என் தகுதிக்கு ஏத்த மாதிரி தரமான சம்பந்தத்தை தேடணும்ல ஏ மச்சான் என்ன வெத்தலையில சுண்ணாம தடவு மாதிரி வார்த்தையில வசத்த தடவி இருக்க எங்களை பார்த்தா தரமான குடும்பமா தெரியலையா ஏயா மாயே பொறுமையா இருந்தே மாப்ள எதை நீ தரம் நினைக்கிற யோ ஒருத்தங்கிட்ட இருக்க காசு பணம் தான் அவனுக்கு தரம் சிரிச்சா கூட தரமா இருக்கட்டும்னு தான் என் தங்கப்பண்ண கட்டி வச்சிருக்கேன் தரத்தை பத்தி எங்கிட்ட பேசுறியா மாப்ள காசு பணத்தை வச்சு வர்றதில் தரம் அதை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதை வச்சு வர்றது தான் மாப்பிள்ள தரம் பெரிய மனுஷா அந்த அந்தாண்டு என் மாமன தரம் கட்டவேன்னு சொல்ல வர ஏதா இருந்தாலும் ஆம்பளை மாதிரி நேருக்கு நேரம் சொல்லியா அதை விட்டு விட்டு முன்னாடி போக விட்டு பின்னாடி பொசிஷன் எடுத்து புறா என்ன சொல்லிட்டான் பெரிய முடிச்சீங்களா
தரமான குடும்பம் இதுக்கு தயா நம்ம பேசாம இருந்த முத அழக கட்சி நிப்பாட்டுமா புது பட்டு தவணையில மூக்கத்தி அசிங்கப்படுத்திக்கிடுச்சு ஏன் முட்டக்கண்ணே உன்னையெல்லாம் ஊன்னு குத்தி போடுவேன் பிறந்தன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அழுத மணியமாவே இருக்க பக்க 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 அப்புறம் பாருங்க இந்த ஒண்டி புலியோட அறிவு கூர்மைய இவனுக்கு சும்மா வாக்கிங் வந்தோம் உன்னைய குளிப்பாட்டி விட வரியா அதுக்கு வேற ஆளு பாரு சுளிக்க போது ஏ புலி மாமே நீ மட்டும் இந்த கம்மாயில குளிச்சேன்னு வையே எங்க ஐஸ்வர்யா மாதிரி செகப்பாயிடுவ வாடி மாமே போது இந்த கலர் மாப்பு இங்க வாடி ஒரு ஆப்பு காத்திருக்கு என்ன பெரிய ஆப்பு நாங்க பாக்காத ஆப்பு இங்க ஆப்ப வந்து பாரு வாடி வா மாமே ஏதோ ஆபுன் சொன்ன என்ன அதுவா தங்கச்சி உன் கையாலே அதை வச்சு விடு நாளைக்கு எனக்கு கல்யாணம் கல்யாணமா எனக்கு சொல்ல வேல அட மண்டி விளக்குன்னு அதை சொல்லத்தானே இங்க வந்திருக்கோம் நீ எருமை குளிப்பாட்ட கூட லாய்க்கல மாமா மாப்பிள்ள நானு முன்னாடியே சொல்லி இந்த நானும் கம்மாயில குளிச்சு ரெடி ஆயிருப்பல அங்க தாண்டி உனக்கு வச்சிருக்க ஆப்பு ஆப்பா அங்கயா தங்கச்சி ஆப்ப வச்சு லேசா ரெண்டு தட்டு தட்டு நாளைக்கு காலையில எனக்கும் போஸ் மாமாவுக்கும் நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தமா சாயங்காலம் கல்யாணம் கல்யாணமா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா ஒரே நல்ல இம்புட்டுமா ஆத்தாடி என்ன மாப்பு கடப்பற சைஸுக்கு இருக்கு உடல் வரைக்கும் பாஞ்சு கிட்டி வெடிச்சு செத்துறப்புறா பாத்துக்க அடியே கத்தி கத்தி அழுதுகிட்டே சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்படி திருத்திக்கிட்டே வந்து சொல்றியாக்க இதுல அழுகிறதுக்கு என்ன இருக்கு என்ன இருக்கா உன் மேல உத்திரியா வச்சிருக்க அந்த மாமனை விட்டுபிடு அந்த குடிகார சல்லி பைய போச கட்டி ஒத்துக்கிட்டியாக்க உன்ன பேச்சு பேச்சா இருக்கணும் எல்லாம் தாண்ட கூடாது என் முன்னாடி என் தங்கச்சி மேல கை வச்சேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் மக்க 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 தக்காளி ஆயிப்பாரு ஓய்ப்பாரு என்ன மாமா எங்களை ஒண்ணு சேர்க்க வழி சொல்லணும் அதை விட்டு அக்கனையா வச்சுட்டு இருக்கேன் பிச்சுக்காத மாமா ஒரு வழி சொல்லு மாமா வழிதானே மாமா ஒரு வழி இருக்கே